அரசியலில் அரிச்சுவடி அண்ணாமலை போன்றவருக்கு என்னுடைய நேரத்தை வீணடித்து துறையினுடைய நேரத்தை வீணடித்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தெரியலனா தெரிஞ்சு பழகிக்கணும். 24 மணி நேரம் நான் வந்து அவகாசம் கொடுக்குறேன். சொல்லப்பட்ட புகார்களுக்கு எந்த நிறுவனம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, எந்த நிறுவனத்திற்கு சலுகை வழங்கப்பட்டது அப்படின்னு ஆவணங்கள் வெளியிடணும்னு சொன்னேன். நீ என்ன பண்ணிருக்கணும், ஆவணங்கள் நேரம் வெளியிட்டிருக்கணும். ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பெயரை சொல்லி வெறுமனே இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை இடத்துல இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்ல. நான் வந்து சமூக வலைத்தளத்தில் மட்டும் பணிகளை செய்யக்கூடியவன் அல்ல. நீ சொல்லப்பட்ட புகார்களுக்கு தீர்வு அதை வெளியிட்டிருக்கணும். உன்னால் வெளியிட முடியல, நீ பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும். பொது வெளியில் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கணும். அல்லது நீ சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பேப்பரை கூட இருந்தால் ரிலீஸ் பண்ணு. சில பேர் அண்ணாமலை போன்றவர் வேலை இல்லாமல் இருக்கலாம், சமூக வலைத்தளத்தில் போகிற போக்கில் 4 பதிவு விட்டுட்டு அதுக்கு நீ என்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நான் உங்ககிட்ட நான் தெளிவாக இப்பவும் கேட்குறேன், இது சம்மந்தமாக என்னையோட நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி மீது அவதூறு பரப்புகிறோம் என்ற நோக்கத்தில் அரசின் மீது அவதூறுகளை பரப்புகின்ற போதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் வந்து வெளியிட்டால் நான் பொறுப்படுத்துக்கிறேன், நான் சவாலாக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும். என் மண்டையில் எந்த சரக்குமே இல்லை, நான் வெறும் மண்டையில் களிமண் தான் இருக்குது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே. என்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் வெளியிடுவேன்னு சொன்னவர் இப்போ வீட்டில் ரைடு நடத்தி ஆதாரத்தை கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறவர், இது என்கிட்ட ஆதாரம் இல்லை முதலே சொல்ல வேண்டியதானே. நான் என்ன மாநில சொல்லணும்னா நான் பக் போட்டு விளையாடுறதுக்கு ரெடி, வாங்க கலந்துக்கு வாங்க. மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை 26/2021 அன்று தொடங்கப்பட்டு மின்துறை சார்ந்த பொதுமக்களுடைய புகார்களை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு சீர்திருத்தங்களை துறைக்கு வழங்கினார்கள். 26/2021 முதல் 21/10/2021 வரை மின்னகத்திற்கு வரப்பெற்ற புகார்கள் 414,152, அதில் தீர்வு காணப்பட்டவை 406,846. மொத்தம் வரப்பெற்ற புகார்களில் 98 விழுக்காடு அளவிற்கு அந்த புகார்கள் மீது துறை சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளன. பல்வேறு பொதுமக்கள் மின்னகத்திற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த மின்னகத்தினுடைய வாய்ப்பை தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பழுதடைந்த மின்கம்பங்கள் மே மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை மாற்றப்பட்டவை 25,292 மின்கம்பங்கள் மாற்றப்பட்டுள்ளன. தாழ்வான நிலையிலிருந்த மின்கம்பிகள் சரி செய்யப்பட்டவை 48,279 இடங்களில் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. பில்லர் பாக்ஸ் உயர்த்தப்பட்டவை 700 பில்லர் பாக்ஸ்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் சாய்ந்த மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டவை 7,000 மின்கம்பங்கள் சாய்ந்த நிலையிலிருந்தது சரி செய்யப்பட்டிருக்கின்றன. பழுதடைந்த பீங்கான்கள் இன்சுலேட்டர் சரி செய்யப்பட்டவை 13,500 சரி செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மின்பெட்டிகள் மாற்றப்பட்டவை 1,400 மாற்றப்பட்டுள்ளன. புதிய டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கக்கூடிய பணிகளை, குறிப்பாக 8,905 புதிய மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய அந்த பணிகளை முதலமைச்சர் அவர்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி வைத்தார்கள். இதுவரை 3,337 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வாரியம் எடுத்திருக்கின்றன. குறிப்பாக இன்னும் நாம் எடுக்க வேண்டிய அந்த தீர்வு காணப்பட வேண்டிய 2% புகார்களுக்கும் விரைந்து துறை வாரியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே மின்னகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த சிறப்பு வாய்ந்த மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த வசதியை பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பருவமழை காலங்களில் ஏதேனும் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு மின்சாரத்துறை சார்ந்த தேவைகள் ஏற்படின் உடனடியாக மின்னகத்திற்கு அவர்கள் எடுத்து சொல்கின்ற போது வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும். சார், கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 101 மின்மாற்றிகள் வந்து மழை நீரால் சூழப்பட்டு அது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்பொழுது 101 மின்மாற்றிகளும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதில் வந்து 14 மின்மாற்றிகள் வந்து மழைநீரால் பாதிக்க சேதமடைந்திருந்தன. அதற்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து புதிய மின்மாற்றிகள் எடுத்து செல்லப்பட்டு இரவோடு இரவாக அது சரி செய்யப்பட்டு அந்த 14 புதிய மின்மாற்றிகளும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி பொறுத்தவரைக்கும் 100% மக்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மழைக்காலத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் தேவையான பொருட்கள் உடனே நிவாரணம் பண்ணப்படும் சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார் தெரியும் மாற்றுறது?
இப்படிதான் சொன்னல சார். இப்போ இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து பழுத 25,292 பழுதடைந்த மின்கம்பங்கள் மட்டும் மாற்றப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் துறை வாரியாக ஆய்வு செய்து எடுக்கப்பட்டது. பொதுமக்கள்லேருந்து வரப்பெற்ற புகார்களும் சரி, நமக்கு தேவையான மின்கம்பங்கள் நேற்றே நம்ம கிட்ட சொன்ன 93,000 மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய, மற்ற எல்லா பொருட்கள் எவ்வளவுலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னா அதில் மின்சாரத்துறை மின்வாரியத்தை சார்ந்த உயரதிகாரி அந்த குழுவில் இருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே குஜராத்லையா சார், எனக்கு தெரியல என்னன்னு கேட்குறேன். நான் இங்கே நான் கேட்ட கேள்வி, அதாவது சொல்லப்பட்ட புகார்களுக்கு நான் கேட்ட கேள்வின்னா சார், ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். அரசியலில் அரிச்சுவடி அண்ணாமலை போன்றவருக்கு என்னுடைய நேரத்தை வீணடித்து, துறையினுடைய நேரத்தை வீணடித்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தெரியலனா தெரிஞ்சு பழகிக்கணும், என்ன எனக்கு என்னங்கிறது தெரியலனா அவங்க தெரிஞ்சு பழகிக்கணும். நான் கேட்கக்கூடியது, நான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், சொல்லக்கூடிய புகார்கள் ஆதாரத்தோடு சொல்லணும். அதுதான் நான் கேட்டேன். நான் 24 மணி நேரம் நான் வந்து அவகாசம் கொடுக்குறேன். சொல்லப்பட்ட புகார்களுக்கு எந்த நிறுவனம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, எந்த நிறுவனத்திற்கு சலுகை வழங்கப்பட்டது அப்படின்னு நான் ஆவணங்கள் வெளியிடணும்னு சொன்னேன். நீ என்ன பண்ணிருக்கணும், ஆவணங்கள் நேரம் வெளியிட்டிருக்கணும். ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பெயரை சொல்லி வெறுமனே இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை இடத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்ல. நான் வந்து சமூக வலைத்தளத்தில் மட்டும் பணிகளை செய்யக்கூடியவன் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி மீது அவதூறு பரப்புகிறோம் என்ற நோக்கத்தில் அரசின் மீது அவதூறுகளை பரப்புகின்ற போதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இல்லை, என்ன ரீசன் நான் சொல்கிறேன் கேளுங்க. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். களத்தில் நின்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. சொல்லக்கூடிய புகார்கள் தனிப்பட்ட முறையில் வந்து அரசின் மீது அவதூறு பரப்புகின்ற பொழுது ஒன்று கட்சியினுடைய தலைவராக சொல்லணும், எல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ நான் இன்னும் ஒன்று கேட்குறேன். எந்தெந்த மாநிலங்கள், இது வந்து தனிப்பட்ட யாரோ ஒரு தனியார் தொழிற்சாலையில் போய் நாங்கள் 20 ரூபா பணம் கொடுத்து மின்சாரத்தை வாங்கிடல, அந்த தொழிற்சாலை பயனடையுங்கிறதுக்காக. இது வந்து இந்திய மின்சந்தையில் ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்திய மின்சந்தையில் வாங்கப்பட்ட மின்சாரம், அதுவும் நம்முடைய அவசர தேவைகளுக்கு 1% தான் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொன்னோம். நம்மளை விட 3 மடங்கு குஜராத் வாங்கியிருக்கு, நம்மளை விட 2 மடங்கு ஆந்திரா ஹரியானா போன்ற மாநிலங்கள் வாங்கியிருக்கு. ஆக எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு அந்த ஐஏஎக்ஸோட நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் அது தெரியும், பொதுமக்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஆக நான் கேட்குறது தமிழ்நாடு எவ்வளோ வாங்குச்சு, மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வாங்குச்சு அப்படிங்கிறத யார் புகார் சொன்னாங்களோ அவங்களுக்கே தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், விவரம் தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு அப்புறம் புகார் சொல்லலாம். நம்ம இப்போல்லாம் அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கலை, 1.99 ரூபா குறைஞ்ச ரேட்டுக்கு இப்போ வாங்கியிருக்கோம். சந்தையினுடைய மதிப்பு என்ன இருக்கிறதோ, அந்த சந்தையில் என்ன விலை நிர்ணயிக்கப்படுகிறதோ அதுக்கு தான் தேவைகளுக்கு வாங்க முடியும். நம்முடைய தேவையில் வந்து நம்ம 1% நம்ம வாங்கியிருக்கோம், அது இப்போ வாங்கிறது இல்லை. இப்போ குறிப்பாக நான் வந்து செயற்கையாக மின் தட்டுப்பாடுன்னா சார், கடந்த ஆட்சியில் 1800 மெகாவாட் சார் நம்முடைய சொந்த உற்பத்தி, 4,320 மெகாவாட் நிறுவுதுறனில் 1800 தான் உற்பத்தி பண்ணாங்க. இப்போ நம்ம 3,500 உற்பத்தி பண்ணுறோம், எங்கே செயற்கையாக மின் தட்டுப்பாடு வருது, செயற்கையாக உருவாக்குறாங்க. நான் கேட்கக்கூடியது, அதாவது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் புகார்களை சொன்னாலும் சரி, எந்தெந்த மாநிலங்கள் என்ன விலைக்கு எந்தெந்த தேதியில் எவ்வளோ யூனிட் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிட்டு கேள்வியாக சொல்லுங்கள். இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஏதோ பேரம் பேசி அந்த நிறுவனத்தினுடைய இதெல்லாம் எடுக்கிறாங்க, 20 ரூபாய்க்கு செயற்கையாக தட்டுப்பாடு உருவாக்க போகிறாங்கன்னு ஒரு புகார் சொல்லியிருந்தார். 24 மணி நேரம் நான் கால அவகாசம் கொடுத்தேன், 24 மணி நேரத்தில் ஆதாரத்தை வெளியிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னவர் ஆதாரத்தை நேரம் வெளியிட்டிருக்கணும். இதுவரைக்கும் ஆதாரத்தை வெளியிடலை, இதுவரைக்கும் ஆதாரத்தை வெளியிடலை, வெறுமனே ஒரு கம்பெனியுடைய பெயரை போட்டுட்டு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இப்போ நான் திருப்பி கேட்குறேன், ஒன்றும் நீ மன்னிப்பு கேட்கணும், ஆதாரம் இல்லைனா மன்னிப்பு கேட்கணும். அரசின் மீது இந்த மாதிரி அவதூறு பரப்பு செய்திகளை பரப்புகிற வகையில் நீ செய்தி வெளியிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கணும். எந்த இடங்களில் வெளிப்படைத்தன்மையோட மின்சார வாரியம் செயல்பட்டுருக்கு, அரசு செயல்பட்டுருக்கு, என்ன விலைகளுக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது, ஆட்சி பொறுப்பேற்று 5 மாதம் ஆகுது, 5 மாதத்தில் நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மின்னகத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, இதில் 400,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, 8,905 புதிய மின்மாற்றிகள், எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இருக்குது அதெல்லாம் மாற்றுவதற்கு உத்தரவு போட்டு இப்போ 3,337 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன.
100,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பை கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை தொடங்கி வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 216 சப்ஸ்டேஷன் துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. 4,000 மெகாவாட் அளவிற்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இப்படி அதே போல் வந்து மின்மாட்டிகள் 363,000 இருக்குது. அதில் டிடி மீட்டர் பொறுத்துவதற்குன்னா டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நான் ஒன்று கேட்குறேன், நிலக்கரி காணாமல் போச்சுன்னு சொன்னோம்ல, இதே நீங்கள் சொல்லக்கூடிய நபர் உண்மையாலுமே வண்டையில் தான் இருந்திருந்தா ஏன் அதை பற்றி கேட்கலாம்ல, கேட்கலாமா இல்லைங்களா? யாரும் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க, தன்னோட கூட்டணி கட்சி அப்படிங்கிறது தான், கூட்டணி கட்சினா எதுவும் கேட்காம விட்டுவீங்களான்னு கேட்குறேன். நான் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது, யார் தவறு செஞ்சாலும் கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. நான் எங்கள் கிட்ட திருப்பி கேட்குறது 24 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தோம், நீ உன்னி சொல்லப்பட்ட புகார்களுக்கு தீர்வு அந்த வெளியிட்டிருக்கணும், உன்னால் வெளியிட முடியல, நீ பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும், பொது வெளியில் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்கணும், அல்லது நீ சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பேப்பரை கூட இருந்தால் ரிலீஸ் பண்ணு, நாங்கள் எந்த நீ சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு, மின்சாரத்துறையிலிருந்து வாரியத்திலிருந்து என்ன சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு, இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு இதனால் அந்த நிறுவனம் பயனடைஞ்சிருக்கு, இல்லை இந்த நிறுவனம் இன்னார் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரங்களை வெளியிடுங்க. நான் வெறுமனே சார் ஒரு எக்ஸல் ஷீட்டு, இந்த எக்ஸல் ஷீட்டு வந்து எங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கனரா பேங்கோட அக்கௌண்ட்லேருந்து சம்மந்தப்பட்ட சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வழக்கமாக அனுப்பக்கூடிய பரிவர்த்தனைகள், அவங்க யாரெல்லாம் சப்ளை இருக்காங்க யாரெல்லாம் அங்கே கொடுக்க வேணுமோ அதனுடைய டியூஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் எந்த இடங்களில் தவறு நடந்துச்சு, இதில் இந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்குது, அதில் நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து சர்க்கிளுக்கு அனுப்பப்பட்ட அந்த தொகைகள் அதனுடைய பரிமாற்றங்கள் இதில் எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு? சார் நான் கேட்கக்கூடியது சார் உங்களையுமே நான் வருத்தப்பட்டு தான் கேட்குறேன், தவறாக எடுத்துக்க வேணாம். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா எந்த இடங்களில் ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள். வெறுமனே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவி வந்திருக்கீங்க, உங்களை போகிற போக்கில் வந்து நீங்கள் இந்த இடத்துல இதை வாங்கினீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கீங்களான்னு கேட்குறேன் சார். நான் நீ அந்த நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வங்கி கணக்குக்கு சர்க்கிளுடைய வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டவை, யாருக்கும் கையில் எடுத்து கொடுத்துடல, இதெல்லாம் பேங்க்கில் டீட்டெயில் இருக்குது. குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெறுமனே குற்றச்சாட்டு சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதாரத்தோட குற்றச்சாட்டு சொல்லுங்கள், இன்னார் பேசுனாங்க, பேசுனா என்ன ஆவதாக இருக்கோ வெளியிட சொல்லுங்கள், நான் பொறுப்படுத்துக்கிறேன். இல்லைனா குற்றச்சாட்டு சொன்னவர் பொறுப்படுத்துக்கணும். நான் அன்னைக்கே உங்கள்கிட்டயே சொன்னேன், 24 hours டைம்னு சொன்னேன், 24 மணி நேரத்தில் தன்னிடம் இருக்கிற ஆதாரத்தை வெளியிடுவேன்னு அன்னைக்கு சொன்னவர் நேற்று வெளியிட வேண்டியதானே, வெளியிட்டிருந்தா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். அதிமுக அவங்க சுட்டிக்காட்டக்கூடிய எல்லா தகவல்களையும் திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டுறாருன்னா அதிமுகவுடைய தலைமை சரியில்லைன்னு அர்த்தமா, இல்ல அதிமுக இருக்கா? சார் நான் ஒரு விஷயம், அதாவது சில பேர் என்னன்னா அரசியல்ல தான் இருக்கேன் அப்படின்னு இருப்பை காட்டுறதுக்காக ஏதாவது போற போக்குல ஒரு அவதூறு செய்தியில வெளியிடுவாங்க, அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு இதோட இது முற்றுப்புள்ளி வைக்க போறேன். ஏன் வைக்க போறேன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. சில பேர் அண்ணாமலை போன்றவர் வேலை இல்லாமல் இருக்கலாம், சமூக வலைத்தளத்தில் போகிற போக்கில் 4 பதிவு விட்டுட்டு அதுக்கு நீங்கள் எங்கிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நான் உங்ககிட்ட நான் தெளிவாக இப்பவும் கேட்குறேன், இது சம்மந்தமாக என்னையோட நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். ஏன் வைக்க போகிறேன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு உங்கள் முன்னாடி தான் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னார், ஆதாரம் என்னிடம் இருக்கிறது வெளியிடுவேன்னு சொன்னார். அந்த ஆதாரத்தை கேட்டு பல டிவிகள் நேற்று விவாதமே வச்சிங்க, யாராவது ஒருத்தர் கேட்கலாம்ல சார் ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே ஏன் இது வரைக்கும் ஆதாரத்தை வெளியிடலை அப்படின்னு கேட்கலாம் விவாதத்தில். கேட்கலாம், நான் என்ன சொல்றேன், வெறுமனே வார்த்தையில சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது வெளியிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆதாரத்தை வெளியிடல அப்படின்னு சொல்லும் போதும் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதனால வந்து இப்ப இனி அடுத்த கட்டம் ஆதாரங்கள் வந்தா நம்ம அது சம்மந்தமா பேசுவோம், இல்லைனா இதுக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு எங்களுடைய வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய போறோம். எனவே நான் இப்ப உங்க மூலியமா சொல்றது 24 மணி நேரம் நாங்கள் டைம் கொடுத்து அதுதான் திரும்ப நான் கால அவகாசம் கூட கொடுத்தோம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஆதாரம் இருந்தால் வெளியிடட்டும், பொறுமையாக எடுத்துக்கோன்னு சொல்லி வங்கிகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்ட பரிவர்த்தனை செய்யப்பட்ட அந்த எக்ஸல் சீட்டை எடுத்து இதில் ஏதோ குற்றச்சாட்டு இருக்குன்னா அதில் என்ன குற்றச்சாட்டு இருக்குது, வெளிப்படையாக இருக்கிறது அது. எல்லா பேங்க்லேயும் போனீங்கன்னா தெரியும் எந்த பேங்க்கில் எவ்வளோ வந்து சர்க்கிளுக்கு மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுல, இதில் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை, இதில் எந்த வித தவறுகளும் இல்லை, எந்த விதமான குளறுபடிகளும் இல்லை, முறைப்படி அது நடந்திருக்கு. அதனால் ஆதாரங்கள் இருந்தால் அடுத்த கட்டம் இதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், ஆதாரங்கள் இல்லைன்னா பொது வெளியில் குற்றச்சாட்டு சொன்னவர் மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்குற ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய
தலைமை பண்புகள் இருந்து கொண்டு அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது தான் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு சரியா தவறா என்பதை ஆராய்ந்து ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை வெளியிட வேண்டும். அதை விட்டுட்டு அறவேக்காட்டுத்தனமா குற்றச்சாட்டுகளை வந்து பொது வழியில் சுமத்துகின்ற பொழுது தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அரசின் மீது அவதூறு செய்திகளை பரப்புவதை ஒருபோதும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் யாராக இருந்தாலும் சரி, எங்கள் மீதும் சரி, என்னோட தனிப்பட்ட முறையில் என் மேலே சுமத்தினாலும் சரி, அல்லது மின்சாரத்துறை மீது சுமத்தினாலும் சரி, ஆதாரத்தோடு சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆக மின்சாரத்தினுடைய கொள்முதல் நிலையிலிருந்து சரி, உற்பத்தியிலிருந்து சரி, நான் கேட்குறேன், போன 10 வருஷம் வெறும் 53 மெகாவாட் தான் வாரியம் சொந்தமாக உற்பத்தி திறனை அது தொடங்கியிருக்கு. அதாவது அவங்களே அறிவித்து அவங்களே செயல்பாட்டு கொண்டு வந்து வெறும் 53 மெகாவாட். இது ஆட்சி பொறுப்பேற்று 5 மாத காலத்தில் செயல்பட்ட திட்டங்களெல்லாம் முடக்கி வைக்கப்பட்டதை போல செயற்கை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதை போல ஒரு பேட்டிங்கிறது. ஒரு திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படணும், அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் டிபிஆர் தயார் பண்ணணும், அப்புறம் டெண்டர் விடணும், அந்த திட்டங்களுடைய பணிகள் முடிவு பெறணும், அதுக்கப்புறம் உற்பத்திக்கு வரணும். 5 மாத காலத்தில் என்ன தவறுகள் நடந்துடும்? அவர் சொல்லக்கூடிய கம்பெனிக்கு என்ன சலுகைகள் கொடுத்துருக்குறோம்? இந்த சலுகைகள் வந்து வாரியம் கொடுத்துருக்கு, இதனால் இந்த கம்பெனி பயனடைஞ்சிருக்கு, இதனால் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சலுகை கொடுத்து எதையாக ஒன்று சொல்ல சொல்லுங்கள். ஆகையால் இன்றைக்கி உங்கள் மூலியமாக நான் சொல்வது, அவதூறுகளை பரப்பினால் அல்லது அரசின் மீது குற்றச்சாட்டு சொன்னால் ஆதாரத்தோடு சொல்லுங்கள், பதில் சொல்ல தயார். இல்லை, நான் கேட்குறது சார், ஒரு அதை நான் சொன்னேன், ஒரு கம்பெனியோட பெயரை வெளியிட்டிருக்கேன், அந்த கம்பெனிக்கு என்ன சலுகை கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்கள் சார். அந்த கம்பெனியோட பெயரை பதிவிட்டா அந்த கம்பெனிக்கு மின்சாரத்துறை இந்த சலுகைகளை கொடுத்திருக்கிறது, இதன் மூலம் இந்த கம்பெனி இந்த பயனை அடைஞ்சிருக்கிறது, இதனால் இந்த இவர் என்னன்னார்கள் லாபம் பெற்றிருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்கள். என்ன அந்த கம்பெனிக்கு தனிப்பட்ட முறையில் சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுற குற்றச்சாட்டை ஆதாரத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் நான் ஏற்றுக்கிற பொறுப்பு ஏற்றுக்கிறேன். நான் இப்பயும் நான் சொல்கிறேன் சார், சவால் விட்டு சொல்கிறேன், அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் வந்து வெளியிட்டால் நான் பொறுப்படுத்துக்கிறேன், நான் சவாலாக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா மன்னிப்பு கேட்கும். இது அரசினுடைய செல்வாக்கு, முதலமைச்சருடைய தனிப்பட்ட செல்வாக்கால் அரசிற்கு இருக்கிற நற்பெயரை, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பெயரை களங்கம் விற்கக்கூடிய, களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் வந்து அண்ணாமலையுடைய பேட்டி அமைஞ்சிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் என் மீது நீ விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த விமர்சனத்தையும் எதிர்கொள்வதற்கு நான் தயார். நீ அரவக்குறிச்சி தொகுதி மட்டும் இல்லை, தேர்தல் காலத்திலையும் உன்னை பார்த்துட்டு தான் வந்தோம். தேர்தலில் எப்படி நீ செயல்பட்டேன்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும், எந்த நிலை உனக்கு கடைசியாக பரிசாக கொடுத்தாங்கன்னு தெரியும். தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குறை சொல்வதற்கு விரும்பவில்லை. எங்கள் வாரியத்தின் மீது, மின்சாரத்துறை மீது புகார் சொன்னதால் நான் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறேன். சார் நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நான் அதுக்காக சொல்லலை, இவ்வளவு நாள் அதை பற்றி நம்ம பேசலை. இப்போ மின்சாரத்துறை மீது சொன்ன புகார்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த பதிலுக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். வெறுமனே நாங்கள் என்ன சொல்லணும்னா, இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம், சரி செய்கிறோம். வெறுமனே போகிற போக்கில் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் 4 வரியை பதிவு போட்டுட்டு புகார் சொல்லாமல் பத்திரிகையாளரை பார்த்து ஓடி ஒளிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா நாங்கள் இல்லை. நாங்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தினா அவங்கள எல்லாரையும் உள்ள இருக்க சொல்கிறோம், என்ன பேசுகிறோம் நீங்களும் கேளுங்கன்னு சொல்கிறோம், அதிகாரிகள் என்ன பேசுகிறாங்க, அலுவலர்கள் என்ன பேசுகிறாங்க நீங்களே கேளுங்கன்னு சொல்கிறோம். பத்திரிகையாளரை பார்த்து உரிமையில் பேசக்கூடிய நபர்கள் நாங்கள் அல்ல. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா நான் உங்களிடத்துல கேட்குறது அடுத்த முறை நீங்கள் சந்திக்கும் போது, இல்லைன்னா இன்றைக்கே கேளுங்க சார், நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுவேன், ஒரு தனியார் நிறுவனத்திடம் வந்து பேரம் பேசப்படுகிறது, 20 ரூபாய்க்கு உற்பத்தி கொள்முதல் செய்வதற்கான அந்த இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆதாரத்தை வெளியிட்டீங்க, இல்லைன்னா உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். இந்த கேள்வி என்ன சொல்றாருனா, உங்க வீட்டில் ரைட் நடத்தினா மட்டும்தான் ஆதாரங்களை திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆதாரம் இல்லைன்னா இவர் முதலே சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட மண்டையில் சரக்கு இல்லை, என் மண்டையில் எந்த சரக்குமே இல்லை, வெறும் மண்டல களிமண் தான் இருக்கு, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே. என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் வெளியிடுவேன்னு சொன்னவர், இப்போ வீட்டில் ரைடு நடத்தி ஆதாரத்தை கிடைக்கும்னு சொல்லி சொல்றவர், இது என்கிட்ட ஆதாரம் இல்லை முதலே சொல்ல வேண்டியதானே. சார் நான் வருத்தப்பட்டு சொல்லலை, நான் ஒரு நேர்மையான நிர்வாகம், மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ வெற்றிகள் மக்கள் கொடுத்துருக்காங்க மனு முதலமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசின் மீதும் களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், குற்றச்சாட்டுக்கள் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோம், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் சார். நீங்கள் சொல்லக்கூடியது பிஜிஆர் நிறுவனம் வந்து தனிப்பட்ட முறையில் சலுகை அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். நானும் சிஎம்டி சாரை பொறுப்பெடுத்துக்கிறோம் சார், இந்த சலுகையில் கொடுத்துருக்காங்க, இது பயனடைஞ்சிருக்கான்னு சொல்கிறோம். எதுவுமே இல்லாமல் தன்னோட மண்டையில் எதுவும் இல்லைங்கிறதுக்காக போய் ஏன் இப்போ இந்த முதலே சொல்ல வேண்டியது, முதல் நாள் பேட்டியிலேயே செந்தில் பாலாஜி வீட்டில் நீங்கள் ரைடு நடத்துங்க,
நடத்தினீங்கன்னா ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியதானே. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் வெளியிடுவேன்னு என்ன மிரட்டுற வேண்டியா சார்? நான் களத்தை சந்திக்கும் தயார், சமூக வலைத்தளத்தில் விளையாடுறதுக்கு நான் தயார், நான் என்னைய மாநில சொல்லணும்னா நான் பக் போட்டு விளையாடுறதுக்கு ரெடி, வாங்க களத்துக்கு வாங்க. நான் தவறாக சொல்லலை. அதாவது பொதுவாகவே ஒரு இடத்துக்கு போய் ஒரு பயிற்சிக்கு போகணுன்னா 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கு, இருக்கா? அவர் சேர்ந்து பணியாற்றின துறையிலே 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கு. அப்போ ஒரு ஒரு பொதுவாழ்வுக்கு வருகின்ற பொழுது, சார் நான் வந்து 25 வருஷம் ஆச்சு பொதுவாழ்வுக்கு, 10 வருஷம் நான் கவுன்சிலாக இருந்திருக்கேன், 97 நான் சுயேட்சை நின்று கவுன்சிலரானேன், அதுக்கடுத்து 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறேன். மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய இடத்த நம்முடைய முதலமைச்சர் மன்மோகன் தளபதி அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் சிஎம்டி சாருங்க இருக்கிற டைரக்டர்ஸோ எம்டி சாரோ ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்கணும்னு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆக இந்த தூய்மையான நிர்வாகத்துக்கு களங்கம் கற்பிக்கிற மாதிரி வந்து குறுகிய நாட்களில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சதுனால தன்னுடைய அரசியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்வதற்காக, தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்வதற்காக அரசின் மீதும் மின்சாரத்துறை மீதும் அவதூறு பரப்புவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட சூழலிருந்து இனிமேல் நிறுத்திக்கணும். ஆதாரம் இருந்தால் சொல்லணும், இல்லைன்னா வெளியிடுவேன். வெளியிடுன்னு சொல்றேன் நான் சார், இங்கே வர சொல்லுங்க சார், இல்லைன்னா அவர் இடத்தை சொல்ல சொல்லுங்க, நானே வரேன் சார். இடத்தை சொல்ல சொல்லுங்க, பிரஸ் கிளப்பு கூட வர சொல்லுங்க, சென்னைக்கு நாங்கள் வர்றோம், ஆதாரத்தை சொல்ல சொல்லுங்க, அந்த அந்த இடத்துலயே நாங்கள் பதில் சொல்றோம். என்ன ஆதாரங்கிறது நாங்கள் என்ன என்ன அதுக்கு என்ன குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன பதிலுங்கிறது நாங்கள் சொல்றோம். 1,00,000 கோடி கடன் சார், ஒவ்வொரு ஆண்டும் மொத்த செலவினங்களில் ஏறத்தாழ 50 விழுக்காடு மேலே மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக செலவிடப்படுகின்ற தொகைகளாக இருக்கின்றன. குறிப்பாக வந்து அதிகமான தொகைகள் வட்டி செலுத்துவதால் 9.5% தொடங்கி 13% வரைக்கும் வட்டி செலுத்திட்டு இருக்கோம் வாங்கிய கடன்களுக்கு. இப்போ அந்த வட்டி விகிதத்தை குறைப்பதற்காக சட்டமன்றத்தில் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். 2% அளவிற்கு வட்டி விகிதத்தை குறைத்து ஒரு ஆண்டிற்கு 2,000 கோடி அளவிற்கு சேமிப்பை உருவாக்குவதற்கு வாரியம் முயற்சி எடுத்திருக்கு. வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சொந்த உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் மாண்பு முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது ஏதோ 5 மாத காலத்திற்குள் அப்படியே அச்சில் ஊற்றி எடுப்பதல்ல. வரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அந்த விரயங்களை குறைக்கணும், வட்டி விகிதத்தை குறைக்கணும், நம்முடைய உற்பத்தி அதிகரிக்கணும், அதிக விலைக்கு கொள்முதல் செய்வதிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு குறைந்த விலைகளுக்கு நாம் கொள்முதல் செய்யப்பட வேண்டும். இது போன்ற நிலைகள் சீரிய நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது, சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது நிச்சயம் வாரியம் மேம்பாடு அடையும். குறிப்பாக வந்து இந்த 100% 100 யூனிட் அந்த யூனிட்கான காசை அரசாங்கம் செலுத்துகிறதா என்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. உண்மையிலே அரசாங்கம் அந்த 100% 100 யூனிட்கான காசை செலுத்துதா சார்? அரசினுடைய நான் கேட்கறது இலவசங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்றவங்கள சொல்ல சொல்லுங்க. இல்லை நான் கேட்குறேன், கொள்கை முடியல தலையிடலைனா 100 யூனிட் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இலவச மின்சாரத்திற்கு அரசு நிதியை கொடுத்து விடுகிறது ஆக நம்முடைய ஏற்கனவே நான் தெளிவாக வந்து ஆளுநர் உரையிலையும் சரி நிதிநிலை அறிக்கையிலையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் நடைபெற்ற குளறுபடிகளால் நிர்வாகத்தினுடைய அந்த அந்த நிலையிலிருந்து சரிவர அவர்கள் நிர்வாகத்தை செயல்படுத்தாத காரணத்தினால் ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். போன ஆட்சியில் என்னென்னலாம் தவறுகள் நடந்துச்சோ, நான் 3,00,000 டன் நிலக்கரி காணான்னு சொன்னோம், இதெல்லாம் போன ஆட்சியில் நடந்தது. இப்போ அது போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்துருவோம் நாங்கள். அதையால் வந்து கடந்த ஆட்சியில் என்னென்ன குளறுபடிகள் இருந்ததோ அதையெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்பொழுது துறை மேம்படுத்தி பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். சரி சார், இப்போ பருவமழை ஆரம்பிச்சிருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தயாரில், உங்கள் இதில் இருந்து இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துருக்கீங்க? இந்த முதல் நாள் தெளிவு அந்த மின்கம்பம் வந்து குறைந்த அளவில் தான் அங்கே அங்கங்கே முன்னாடி வச்சுருந்ததுனால பிரச்சனை ஏற்பட்டது, அதை ஆராய்ஞ்சிருக்கீங்களா? இல்லை மின்கம்பங்கள் சரி, இப்போ நேற்று முன்ன ஆய்வுக்கூட்டம் முடிஞ்சு உங்களுக்கே சொல்லியிருக்கேன் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறோம். 93,000 மின்கம்பங்கள் உட்பட தயார் நிலையில் நாங்கள் எல்லாமே வச்சுருக்கிறோம். அனைத்து பொருட்களும் தயாராக இருக்குது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டும் தயாராக இருக்குது. நான் இறுதியாக உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை திரும்பவும் நான் உங்களிடத்தில் சொல்வது, யார் அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்களும் சரி அல்லது அரசியல் சார்ந்தவர்களும் சரி அல்லது சமூக செயல்பாட்டாளர்களும் சரி அரசின் மீதும் சரி மின்சாரத்துறை மீதும் சொல்கின்ற புகார்களுக்கு ஆதாரத்தோடு இருந்தால் செய்திகளை நீங்கள் வெளியிடுங்கள்.
ஆதாரம் இல்லாத நீங்கள் வீட்டில் ரைடு நடத்தினா கிடைக்கும் அப்படின்னா, வீட்டில் ரைடு நடத்தினா கிடைக்கும் அப்படின்னா, இல்லை யாரோ போகிற போக்கில் டீ கடையில் நாலு பேர் உட்காந்து பேசுனாங்க, அஞ்சு பேர் உட்காந்து பேசுனாங்க, அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்சியினுடைய தலைமை பண்புக்கு அழகல்ல. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன், இதுவே இறுதியாக இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஆதாரத்தோடு செய்தி வெளியிட்டால் விவாதம் வரைக்கும் போங்க, நான் வேண்டான்னு சொல்ல எடுத்துங்க. ஆக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து நான் இப்போவும் நான் கேட்குறேன், அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் இப்போ என்ன சொல்லியிருக்கணும், ஒவ்வொரு மாநிலங்கள் என்னென்ன விலைகளுக்கு வாங்குச்சு, எந்தெந்த மாநிலங்கள் என்னென்ன விலைகளுக்கு வாங்குச்சுன்னு சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லலை, அதையும் இது வரைக்கும் சொல்லலை. எங்களுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்தந்த சர்க்கிளுக்கு அனுப்பப்பட்ட காப்பி அதே தான் வங்கிகளுக்கு அனுப்புகிறோம். அதுலேருந்து எது ஆர் ஆருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்குறோம், எவ்வளோ வந்து அக்கௌண்ட்டில் மாற்றிருக்கிறோம், பரிமாற்றம் செஞ்சுருக்கிறோம், அந்த பரிவர்த்தனையை வந்து செய்தியாக வெளியிட்டு இதுதான் ஆதாரம்னு சொல்கிறது. இது எல்லோரும் ஃபைலில் இருக்கிற காப்பி, இது நீங்கள் எந்த பேங்க் போனீங்கனாலும் எடுத்துக்கலாம் எல்லோரும். அதில் இதுவே வந்து நீங்கள் எந்த இடங்களில் அது போன்ற தவறுகள் நடந்திருக்கு அதை சுட்டி காட்டணும். எந்தவித தவறுகளும் இல்லாத பட்சத்தில் வெறுமனே அரசின் மீது அவதூறு பரப்புவதை இனி நிறுத்தி கொள்ள வேண்டும். தெரிய விவரம் தெரியல, தனக்கு பக்குவம் இல்லை, தன்னிடம் வந்து அரசியல் தலைமைக்கான பண்பு இல்லை, எனக்கு இது சார்ந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட பாடம் கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த புகார்களை சொல்லணும். இது இறுதி ஆமாம், அரிச்சுவடி தான் சார் நான் சொல்கிறேன், நான் அதே தான் நான் சொல்கிறேன், அரசியல் அரிச்சுவடின்னு தான் நான் சொல்கிறேன், நான் அரசியல் அரிச்சுவடின்னு தான் நான் சொல்கிறேன். 25 வருஷம் ஆச்சு நான் பொதுவாளுக்கு வந்து, அஞ்சு முறை நான் எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கோம், அரிச்சுவடின்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, பக்குவத்தோடு இருந்திருந்தால் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னவர் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கணும், தன்னுடைய அரசியலில் முதிர்ச்சி ஏற்பட்டிருந்தால் ஆதாரம் கையில் இருந்தால் அது சம்மந்தமான புகார்களை சொல்லியிருக்கணும். முதிர்ச்சி இல்லாத சூழ்நிலையில் தான் வெறுமனே போகிற போக்கில் ஒரு வார்த்தைகளை முதிர்த்துட்டு என்னிடம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சோதனை நடத்துங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறது அதனுடைய என்ன எடுத்துக்க முடியும், அது எப்படி எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன் நான். நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க, பக்குவப்படணும்னு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் பக்குவப்பட்டு நீங்கள் நான் இப்போ திரும்ப நான் தான் சொல்கிறேன், நான் தெரியலை விஷயம் தெரியல எனக்கு அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டோம், எனக்கு அண்ணாமலைக்கு புரிதல் இல்லைன்னா விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டோம். துறையினுடைய நிர்வாக செயல்பாடுகள் இந்திய மின் சந்தை அப்படின்னா என்னன்னு திரு அண்ணாமலை புரிதலை முதல்ல ஏற்படுத்திக்கிட்டோம், அதில் எப்படி வந்து விலையை நிர்ணயிக்கிறாங்கிறதையும் முதல்ல புரிதல் ஏற்படுத்திக்கிட்டோம், அதனுடைய விலையை யார் நிர்ணயிக்கிறாங்கிறதையும் புரிதல் ஏற்படுத்திக்கிட்டோம், யார் வந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க, எந்தெந்த மாநிலங்கள் கொள்முதல் செஞ்சுருக்கு, நம்முடைய மின் தேவையில் நம்முடைய சொந்த உற்பத்தி எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புகார் சொல்லட்டும், அந்த புகார்களும் ஆதாரத்தோடு சொல்லட்டும். அரசியல் இல்லை, நான் இப்போ உங்களை வந்து முந்தா நாள் பத்திரிகையாளர் சந்தித்து சொன்னேன், இன்றைக்கி நான் உங்களை பத்திரிகையாளர் சந்தித்து சொல்கிறேன், நான் சமூக வலைத்தளத்தில் மட்டும் பதில் சொல்லலை, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ திருப்பி நீ இன்னைக்கு பேட்டி கேளுங்க லைவில், இப்போ நீங்களே பேட்டி கேளுங்க சார், லைவில் கேளுங்க சார், இப்படி ஒரு புகாரை சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு உங்கள்கிட்ட ஆதாரத்தை கேட்டிருக்காரு, நீங்கள் இன்றைக்கி எப்போ பிரஸ் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல, எந்த ஊரில் இருந்தாலும் தேசத்தில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே இருக்காங்கல்ல, அவங்க சொல்ல அவங்கள சந்திச்சு சொல்லலாம்ல, சந்திக்கலாமா இல்லையா சார், அதுதான் நான் கேட்குறேன். அதையால் வந்து பக்குவம் இல்லாத பக்குவப்படாத அதாவது அந்த அது போன்ற புகார்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களுக்கு இனியோட நாங்கள் இது புதுசாக வைக்கிறோம். அடுத்த வேலைகள் நிறையா இருக்குது, பருவமழைக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது, புதிய மின்மாற்றிகள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் நடந்துகிட்ருக்கு, 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்ருக்கு, சூரிய மின்சக்தி பூங்கா திருவாரூரில் தொடங்கப்படும் என்றும் அனு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்காங்க, அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்றிருக்கு, அந்த பணிகள் சம்மந்தமாக நிறைய பணிகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் போகிற போக்கில் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நீங்களும் வந்து எப்படி செய்திகளை வெளியிடுங்கிறது உண்மைத்தன்மையை அறிந்து செய்திகளை வெளியிடுங்க, நான் அதில் குறைபாடுகளாக சொல்லலை. 1,00,000 ரூபாய் கடன் இருக்கு. எப்படி அதை கொண்டு வர போறீங்க? இது மெயின் மேல அவங்களுக்கான அந்த ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா அதுக்கான அந்த உயரம் இல்லை போலோ எல்லாம் பண்ணும்போது 100,000 ரூபாய் யார் பொறுப்பேற்கிறது? ஒன்று. இன்னொன்று, இப்போ உங்களுக்கு இத்தனை மீட்டர் தண்ணி இருந்தால் ஒருத்தவங்க அந்த போஸ்ட்டை காசு கொடுத்து வாங்கணும், அந்த மாதிரி விவசாயத்தை நீங்கள் கேட்டு வாங்குவீங்களா? சரி சார், நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு வ
நான் தெரியாம கேட்கிறேன், விவசாயிகளை மட்டுமே நீங்க இந்த கருத்துக்கள் இல்ல அரசாங்கம் ஏற்று இல்ல சார், நான் ஒரு 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 விஷயம் நான் இல்ல சார், நான் விவசாயிகள் மட்டும் கேட்கல, விவசாயிகளை மட்டும் நீங்க சொல்ற கருத்துக்கள் அல்ல, தனிப்பட்ட முறையில் ஒரு வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்கறாங்க, அந்த மின் இணைப்புக்கு ஒரு 10 கம்பங்கள் போட வேண்டியதா இருக்கும், 10 கம்பங்களையும் அந்த மின் நுகர்வோர்கிட்ட நாங்கள் கேட்கறதில்ல, அதுக்கான காஸ்ட் கேட்கறதில்ல, அந்த கட்டணத்தை செலுத்த சொல்லி நாங்கள் மின் வாரியம் கேட்கறதில்ல, அந்த மின் நுகர்வோருக்கும் அந்த இணைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக மின்சாரத்துறை தான் அந்த 10 கம்பங்களை போடுது, அந்த உயர்களும் மின்சார வாரியம் தான் ஏற்றுக்குது. ஆக சாமானியராக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, மின் இணைப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அது வந்து 10 கம்பங்களாக இருக்கட்டும், 1 கம்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வாரியம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல். நம்ம வந்து அந்த அதில் வந்து இணைப்பு தனிப்பட்ட வீட்டு உபயோகிப்பாளர் தனியாக பார்க்குறதில்ல, விவசாயிகள் தனியாக பார்க்குறதில்ல. 4.5 லட்சம் விவசாயிகள் நாங்கள் தஞ்சாவூரில் போய் ஆய்வு பண்ணோம், 2003 பதிவு பண்ணிவிட்டு நான் காத்திருக்கேன், எனக்கு வந்து மின்சாரத்துறையிலேருந்து கால் வந்துச்சு, உங்களுக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவு இல்லைன்னாரு. மின் மோட்டரை போட்டு பார்த்து நாங்கள் தண்ணி வரதை பார்த்துட்டு வந்தோம். அதாவது வீடுகளுக்கான இணைப்பாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கான இணைப்பாக இருந்தாலும் சரி, கூடுதலாக ஏற்படுகின்ற செலவினங்கள் யாரும் நுகர்வோரிடம் வாங்குறதில்ல, வாரியம் தான் எடுத்துக்கிறோம். வாரியை எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியது வாரியத்தினுடைய கடமை. அவங்க பயன்படுத்துகிற கட்டணங்களுக்கு யூனிட்டுக்கு பணம் கட்டிடுறாங்க. இப்போ 1 லட்சம் இணைப்புகளுக்கு வந்து நாங்கள் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோன்னா, அந்த 1 லட்சம் விவசாயிகளுக்கான மின் இணைப்புக்கான கட்டணங்களை அரசு ஏற்றுக்கொள்கிறது, அரசு ஏற்றுக்கொள்கிறது. நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அரசின் மூலமாக வாரியத்திற்குண்டான அந்த மானியத் தொகையை வழங்கிவிடுகிறார்கள். அதனால் இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால் வந்து என்ன கூடுதல் செலவினங்கள் ஏற்படுகிறதோ அந்த செலவினங்களை அரசு ஏற்றுக்கொள்கிறது. தனிப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட வீடுகளுக்கு அதே தான் சார். நாங்கள் தனிப்பட்ட வீடுகளில் இருக்கும்போது நான் பர்சனல் விஷயம், ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் கூடுதலாக நீங்கள் பணம் கட்டணும், அது போஸ்ட்னு சொல்லி ஏற்கனவே சொந்த இடத்துக்கு எனக்கு நடந்திருக்கு, நான் அதை பற்றி வரேன். இப்போ இந்த மின் இலவசமாக கொடுக்குறத கணக்கிடப்படுதா, இலவசமாக கொடுக்கின்ற மின் மின் அது உபயோகத்தை கணக்கிடப்படுதான்றத, எவ்வளோ அது மாதிரி ஏற்கனவே எவ்வளவு வந்து பயன்பாடுகள் இருக்கோ, என்ன நடைமுறைகள் இருக்கோ, அதே நடைமுறைகள் தான் விவசாய மின் இணைப்பில் பின்பற்றப்படுகிறது. இப்போ 1 லட்சம் இணைப்புகள் கொடுப்பது சரியா தவறா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், ஒரு பக்கம் வந்து இணைப்பு கொடுக்கலன்னா சார் 4.5 லட்சம் பேர் விவசாயிகள் காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. கொடுக்க ஆரம்பித்தோடனே வந்து இந்த செலவினங்கள் யார் ஏற்றுக்கிறாங்கிறீங்க. அந்த விவசாயிகளுக்கு 1 லட்சம் இணைப்புகளுக்கும் அரசு ஏற்றுக்கொள்கிறது, அரசு மானியம் கொடுக்கிறது. அகையால் வந்து நீங்கள் அந்த இணைப்புகள் கொடுக்கறது சரியாக தவறா, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் நீங்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கீங்க. அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். இது வேணாம் சார், மின்வாரியத்துக்கு இழப்பு ஏற்படும்னு சொல்லுங்கள். ஒன்று இல்லை, மின்வாரியத்துக்கு தேவையான நிதி பற்றாக்குறையை அரசு வழங்குகிறது, நிதிச்சுமையை வந்து அரசு ஏற்றுக்கொள்கிறது, கூடுதல் செலவினங்களை அரசு ஏற்றுக்கொள்கிறது, அரசு நமக்கு மானியமாக கொடுக்குது. அகையால் வந்து நம்ம சார் ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் 17.48% நமக்கு லைன் லாஸ் இருக்குன்னு சொன்னோம். 1% லைன் லாஸ் குறைச்சா 800 கோடி குறையும். 363,000 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதில் டிரான்ஸ்ஃபார்மரில் டிடி மீட்டர் பொருத்திட்டு வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி இருந்தால் இந்த லைன் லாஸ்லாம் சரி பண்ணியிருக்கலாம். 10 வருஷமாக அதை செய்யலை. முதல் ஆண்டுலேயே ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 மாத காலத்திலேயே அதுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகளை தொடங்கியிருக்கோம். ஆக கடந்த காலங்கள் இருந்த குளறுபடிகளை சரி செய்து, தவறுகளை சரி செய்து, நிர்வாகத்தை மேம்படுத்தக்கூடிய பணிகளில் மின்சார வாரியம் முதலமைச்சருடைய பல்வேறு உத்தரவுகளை பெற்று செயல்படுத்தி முன்னெடுத்திருக்கிறோம். அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொல்வதை போல, மற்றவர்கள் சொல்வதை போல இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளையும் சரி செய்து ஒரு சிறப்பான நிர்வாகத்தை நாங்கள் முன்னெடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி மிளிரும் மின்சாரத்துறையாக தமிழ்நாடு மின்சாரத்துறை செயல்படும் முதலமைச்சருடைய ஆசியோடு. பேச்சுவார்த்தை இருக்கு சார், ஏன்னா மின்சாரத்துறை, போக்குவரத்துறை பல்வேறு துறைகள் சார்ந்த அந்த போனஸ் சம்மந்தப்பட்டது. நம்ம ஒரு துறைகள் மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்தமாக அரசு எடுக்க வேண்டிய முடிவுகள். ஆகிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது இறுதி செய்யப்படும். அதான் சார், கடந்த வருஷம் வந்து கொரோனா இருக்கிறதுனால அவங்களுக்கு குறைவாக கொடுக்கக்கூடாது, இந்த வருஷம் அதிகப்படுத்தி தரணும்னு கேட்குறாங்க, உங்களுக்கு இதோட முடிவு என்ன? இல்லை ஒரு ஒரு இல்லை ஒரு விஷயம் சார், இப்போ மின்சாரத்துறைக்கு மட்டும் தனியாக ஒரு போனஸ் போடுறதில்லை, அப்புறம் போக்குவரத்துறை இருக்குது, எல்லாமே பல்வேறு துறைகள் சார்ந்த அந்த போனஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது. அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாருக்குமானதாக இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றங்கள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் திரும்ப உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், திரும்பவும் வந்து நீங்கள் இன்னைக்குள்ளே வந்து நேரில் சந்தித்து பேட்டியில் கேட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும். நீங்கள் கேட்டு இன்னைக்கு 5:30 கேட்டுட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன்.
அப்படி ஏதாவது அந்த இடத்துல ஆதார்கள் கொடுத்தா 5:30 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் 6 மணிக்கு சொல்லுங்கள், நான் 6:05 நான் உங்களை சந்திக்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன், சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். கால அவகாசங்களும் கொடுத்தாச்சு, உரிய கால அவகாசங்களும் கொடுத்தாச்சு. அதனால் வந்து எந்த இடங்களில் என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்ல சொல்லுங்கள். ஆதாரம் இல்லைன்னா என்னிடம் ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒத்துக்க சொல்லுங்கள், ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள்.